ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, நம்ம கேரளா ஸ்டைலில் பலாப்பழ பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பலாப்பழம் ஒரு 20 பீஸு, ஜாங்கிரி நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அதில் பாதி போதும். தேங்காய் 1 எடுத்திருக்கேன், அதில் தேங்காய் பால் எடுத்து 1ஆம் பால் 2ஆம் பால் எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா பலாப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பலாப்பழத்தை சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், வேணால் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணி எடுத்துட்டு என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, கடாயை இதுக்கப்புறமா கட் பண்ணி எல்லாம் எடுத்து பொடிசாக எல்லா பலாப்பழத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நாம் இதை நெய்யில் வறுக்கணும். அதுக்கு முன்னால் நாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு அந்த கடாய் சூடான உடனே 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் இது போட்டு நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுத்துட்டு அதை நாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறேன். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் போதும். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் அது மெல்ட் ஆகி வரட்டும். அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் தேங்காய் கொத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்கிறத அதில் போட்டு வறுக்கணும். அது கூடவே நம்ம தேங்காய் கொத்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அதில் போடணும். பாருங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை இதையும் போட்டு சவக்க வறுத்தெடுத்து மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் பலாப்பழ சுளையை அதில் நெய்யில் போட்டு வறுக்கணும். இப்போது இது நெய்யில் வறுத்த தேங்காய் கொத்து முந்திரியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பலாப்பழத்தை அதில் போட்டு நெய்யில் வறுக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கேரளா கிப்பி கேரளா சமையல். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நெய்யில் பலாப்பழத்தை போட்டு நம்ம நல்லா வறுக்க போகிறோம். அந்த நெய்யிலேயே 1/4 பாகம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பால் ஊற்றணும். அதுக்கு முன்னால் ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் நான் 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை போடுறேன். இந்த வீடியோவில் சரியாக கிளியராக தெரியலை, அதனால் நீங்கள் அதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் சர்க்கரை அதிகமாக போட்டுக்கோங்க. நானே இதுக்கு தேவையான அளவு நான் போடுறேன். நான் இனிப்பு கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். சர்க்கரை பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கம்பிப்பாக தான் தேவையில்லை. அதனால் பலாப்பழம் வெந்த உடனே நாம் சர்க்கரை பாலை அதில் ஊற்றிக்கலாம். அது ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் தேங்காய் பால் ஊற்றணும். அதுக்கு முன்னால் சர்க்கரை ஊற்றி நல்லா வேகட்டும். வந்ததுக்கப்புறமா இனிப்பு பத்தலைன்னா சர்க்கரை பத்தலைன்னு சொன்னால் ரெண்டாவது நாம் ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1/4 பாகம்தான் நான் ஊற்றியிருக்கேன். அது சர்க்கரை வந்து பால் ஊற்றுனது நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வத்துனதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றணும். 2வது பால் ஊற்றணும். நல்லா வேகட்டும். வெந்து வத்தி வந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இனிப்பு கொஞ்சம் கூட சர்க்கரை வேணும்னா கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக ஊற்றுறேன், பாக்கியால் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் 2வது பால் ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த தேங்காய் பால், சர்க்கரை, பலாப்பழம் இது மூணும் நல்லா வெந்து வத்தி வரணும். வேகட்டும். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு.
வெந்துருச்சு. அதுக்கு மேலே நாம் ரெண்டாவது பால் ஊற்றணும். ஃபஸ்ட்டு பால் ஊற்றணும், சாரி ரெண்டாவது பால் ஃபஸ்ட்டு ஊற்றியாச்சு. நாம் இப்போ ஊற்றுறது முதல் பால், கட்டியாக திக்காக இருக்கிற பால், அதை ஊற்றுறேன். அதை ஊற்றுனா ரொம்ப நேரம் கொதித்து வேகக்கூடாது. நல்ல ஒரு கொதி வந்த உடனே அதில் நாம் பொடிச்சு வச்சுருக்க சின்ன ஜீரகம், ஏலக்காய் அதை தூவி விடலாம். தூவி விட்டதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்த தேங்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் அதில் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல இனிப்பு டேஸ்டான பாயசம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.